இப்போ செல்லம்மா சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா மேகா வந்து செல்லம்மா நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சாமிலாம் கும்பிட்றாங்க. அப்போ மரகதம் அண்ட் மனோகர் ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. நல்லது வேணா மட்டும்தான் சாமி வந்து நடக்கும், கெட்டது வந்து வேணா கண்டிப்பாக சாமியே அதுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது செல்லம்மா கெட்டு போகிறது எனக்கு நல்ல விஷயம் தான், அப்போ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு மேகா வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செல்லம்மா கரெக்டாக அந்த டைமில் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக செல்லம்மாவும் சித்துவும் அங்கே வராங்க. செல்லம்மா இன்சல்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. மேகா மாணிக்கத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மேகா. இதை நினச்சி செல்லம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மாடியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க செல்லம்மா. அப்போ கரெக்டாக சித்து வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ செல்லம்மாக்கு மருதாயெல்லாம் போட்டுவிட்டு ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு, ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை தூரத்தில் நின்று மலர் பாப்பா பார்க்குறாங்க, ரொம்பவே அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இவங்க தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் என்கேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மலர் பாப்பா வந்து செல்லம்மா சிரித்து சந்தோஷமாக ஆர்த்திக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இன்னுமே ஃபீல் பண்ணுறாங்க, ஆஹா அம்மா நம்மளை விட்டு போக போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாசுதேவன் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வரப்போகிறாரு. அப்போ ஜானகி வந்து சொல்லட்டும் ஏன் ஹஸ்பண்டாக வேணா வர வேணா உங்களுக்குலாம் அப்பாவை வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி நிம்மதியாயிருது. அடுத்து நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.